மீண்டும் ஒரு ஊரடங்கு சாத்தியமா சாத்தியமற்றதா ஊரடங்கு என்று பேசிய உடனே முதல்வர் ஏன் கோபப்பட்டார் அதை பத்தி தான் நான் பேச போறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க அதோட நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்னு பாருங்க ஒரு நாளைக்கு நான் ரெண்டு வீடியோ போடுறேன் நல்ல இடத்துல போடுறேனா நல்ல லைட்ல போடுறேனா இல்ல நல்ல ஸ்டுடியோவில் போடுறேனா நல்ல நல்ல மீடியா புக்கெல்லாம் மீடியா பீப்புளெலாம் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களா அதுக்கு நான் பதில் சொல்கிறேனா அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஒரு பாமர் அனுப்பா அவன் பேசுனா நம்மளை மாதிரியே பேசுவான்பா நம்ம கருத்தொட்டி பேசுவான் நான் பேசுனா புரியுதுப்பா அது போதாதப்பா அது எதுக்குப்பா நாம என்ன மரத்தடியில் உட்காடுறோம் செவத்து பக்கத்தில் உட்காடுறோம் நண்பரோட நடந்து போறோம் அந்த மாதிரி அவன் நின்று பேசினா என்னப்பா தப்பா போகுது யூடியூப்ல போனோம்னா நல்ல நல்ல சட்டை போடணும் நல்ல சுடியாவில் உட்காரணும்னு என்ன ஒரு இது இருக்குதா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் பேச தெரியுமா அவங்களுக்கு மட்டும் தான் நாலேஜ் இருக்குமா அப்படின்னு நீங்க சிந்திக்காம என்னையும் ஆதரிப்பது சத்தியமா மகிழ்ச்சியாக இருக்கிறது உடனே ஒன்று உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போலாம் எனக்கு நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் உள்ளத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்குங்க முயற்சி நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இந்த நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் என் உள்ளத்துக்குள்ளே வந்து கொண்டிருப்பதனால் எதிர்மறையானங்கள் என் உள்ளத்துக்குள்ளே வருவதற்கு வழியே கிடையாது அதனால எப்பொழுதும் நீங்க கூட சரிங்க நேர்மறையான எண்ணங்களும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பதுக்கு நேரமே இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம வேலையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு சோர்வும் இருக்கே இருக்காது இப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா யோ இப்படிலாம் ஒரு வீடியோ போடுறோமே எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் பார்க்காம போயிடுறாங்க அவங்களுக்குலாம் வேலை இல்லையா நீ ஏன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுற அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க நான் வீடியோ போடுவேனா என்று நினைத்து ரெண்டு பேரோட காத்திருக்கலாம் இந்த ரெண்டு பேருக்கான செய்தி 20 பேரை போய் சேரலாம் அந்த 20 பேர் செய்தி கிட்டத்தட்ட 200 பேர் போய் சேரலாம் ஏன்னா என் கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் நம்ம மக்களுக்காக போட்டுட்ருக்கேன் புரியுதுங்களா இது பல பேர் பார்க்கணுன்றது ஆசைதான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நிறைவேறும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது நேர்மறையான எண்ணங்கள் உள்ளத்துக்குள் இருந்தால் எதிர்மறையான எண்ணத்துக்கு இடமே இல்லாம போயிடும் அப்போ நம்ம முன்னேறுவது யாராலும் தடுக்க முடியாது சரி வீடியோக்குள்ள போலாம் எடப்பாடி கிட்ட வந்து கேட்டாங்க இல்லையா எங்க ஊரடங்கு செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னது ஏங்க வாட்ஸ்அப்ல நான் கூட பாத்தேங்க மீண்டும் தமிழகத்தில் ஊரடங்கு கடுமைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க எனக்கு கட்ட கோபம் வரும் என்னங்க ஒரு பொய்யான தகவலை என் பேரை போட்டு வாட்ஸ்அப்ல பரப்பிட்டுருக்கான் நான் என்ன வாட்ஸ்அப்ல எப்போ பேசியிருக்கேன் நான் எப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு டிவிக்காரங்களை கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பரிமாறிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கொரோனா பாதிப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் நாங்கள் மீடியா கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருக்கோம் எவனோ ஒருத்தன் தவறான தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கான் அவனெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி கைது உள்ள பள்ளி அடிக்க போகிறோம் கைது பண்ண போகிறோம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்ன இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மக்களை பீதி அடிக்கும் விதமாக எதிர்மறையான எண்ணங்களையும் சும்மா பயமுத்திட்டே இருக்கிற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி கைது பண்ண போறோம் தவறான தகவல் ஒரு சில கூட லீக் ஆகவே கூடாது இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுகின்ற தருணத்துல இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தன்னுடைய செய்தி பரவணும் என்பதற்காக பொய் செய்தி பரப்புறவங்கள கண்காணிச்சுக்கிட்டு தான் வரும் அப்படின்னு பயங்கரமா கோபமா பொறிஞ்சு தள்ளிட்டார் எடப்பாடி ஏன் பொறிஞ்சு சொன்னார் ஏன் லாக்டவுன் பண்ணாதான் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தலைநகரம் சென்னை இருக்கு சென்னையில் கொரோனா இப்போ தான் எக்கச்சக்கமாக இருக்குது டெல்லியில் அதே மாதிரி தான் அதிகமாக போயிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு கல்கத்தாவில் இருக்கு மும்பையில் இருக்கு மும்பையில் சொல்லவே தேவையில்ல எக்கச்சக்கமாக இருக்குது இப்படி எகிரி கொரோனா வந்து எகிரிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு நம்ம லாக்டவுன் அறிவிக்கக்கூடாது மீண்டும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் எண்ணம் தோன்றும் ஆனால் வெறும் ஊரடங்கு என்பது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது ஊரடங்கு என்பது ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரம் புரியுதா இல்லையா சிம்பிளா சொல்றாங்க ஊரடங்கு என்பது பறந்து போன எல்லா கிளியும் மொத்தத்தையும் கூட்டு வந்து அடைக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு மீண்டும் எப்படி மூடுறது புரியுதா இல்லைங்களா இப்போ சென்னையில 301 தடுக்கப்பட்ட பகுதிகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தடுக்கப்பட்ட பகுதிகளே பாத்தீங்கன்னா எல்லா விதமான செயல்களையும் திறந்து விட்டாச்சு எல்லாம் பாதுகாப்பு அம்சத்துடன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்க தொழிலை நடத்துங்கன்னு தடை செய்யப்பட்ட பகுதியிலே திறந்து விட்டாச்சு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு பிறகு மீண்டும் மூடுங்கடா ஆனா எப்படி மூடுறது எப்படி சாத்தியக்கூறு ஆகும் அதுவும் இல்லாம திறந்து விட்டு எத்தனை நாள் ஆகுது 10 நாள் கூட ஆகல 10 நாள் கூட ஆகலன்னா என்ன தொழிலுக்கு போயிருப்பான் அவன் என்ன சம்பாரிச்சிருப்பான் இல்ல தொழில் நிறுவனங்கள் என்ன லாபத்துல வந்திருக்கும் அந்த லாபத்துல வந்து மீண்டும் அந்த தொழில் நிறுவனங்கள் தொழிலாளிக்கு எப்படி ஒரு வேலையை கொடுக்கும் இப்பதான் வந்து வெளி மாவட்டங்கள் எல்லாம் பஸ் இயங்கி இருக்குது அந்த பஸ் இயங்குறதுனால தான் சில பேர் மீண்டும் வேலை வாய்ப்புக்கு வந்து சேர்ந்திருக்கிறான் மீண்டும் லாக்டவுன்லாம் எப்படி போவான் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது எவ்வளவுதான் உணவுப் பொருட்கள் இலவசமா கொடுக்கறது வரி வருவாயும் கிடையாது எல்லாவற்றையும் சிந்திச்சு பார்த்தா மீண்டும் ஒரு ஊரடங்கு கொடுக்க முடியுமா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு மீண்டும் எல்லாத்தையும் கூட்டு வந்து அடைங்கடானா எப்படி அடைக்க முடியும் அப்போ வந்து கொரோனா நோய் வந்து எல்லாம் சாக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் முதல்வர் சொல்றாரு இங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கணுங்க இந்த ஒண்ணுமில்ல ஊரடங்கு சமயத்தில் நம்ம என்ன சொன்னோம் நீங்க எங்கேயும் போகாதீங்க வீட்டில் இருங்க நோய் பரவிட்டே இருக்குங்க நீங்க இந்த கொரோனா என்ன நம்மளை பண்ணிட்டு போகுது நீங்க வெளியே போனீங்கன்னா சத்தியமா கொரோனா உங்களை தாக்கலைன்னா கூட உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை தாக்கும்
அதுவும் இல்லாம உங்களை தாக்கல கூட வேற ஒருத்தருக்கு நீங்களே பரவிடுவீங்க, அவங்களுக்கு பாதிப்படையும். இந்த மாதிரி அதிகமா எக்ஸஸ் ஆகிடக்கூடாது என்பதற்காக நம்ம ஊரடங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் விளம்பரம் எல்லாம் பண்ணிச்சு. இன்னைக்கு நம்ம எடப்பாடியார் கூட சொன்னார், என்னங்க இது விழிப்புணர்வு வீடியோலாம் ஓட்டும், என்னென்னவோலாம் பேசணும், அதெல்லாம் மக்கள் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டாங்களே, ஒன்னும் கூட பண்ணவே இல்லையே. இப்போ வந்து மக்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த சமயத்துல ஊரடங்கு அறிவிச்சும் என்ன புண்ணியம்? நம்ம என்ன ஒரு ஊரடங்கு ரெண்டு ஊரடங்கு ஃபுல்லா மூடி வச்சோம், மூணாவது ஊரடங்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தளர்வு கொடுத்தோம், நாலாவதுல தளர்வு கொடுப்போம், அஞ்சாவதுல அதிகமான தளர்வு கொடுத்துருக்கோம். இப்படி இருக்குன்ற தரும்போது மீண்டும் ஊரடங்குன்னு போட்டா அந்த மக்களை எங்க என்ன பண்ண முடியும்? என்னதான் ஊரடங்கு ஊரடங்கு ஊரடங்குனால மக்கள் ஒத்துழைப்பே கிடையாது. அப்போ மீண்டும் இவ்வளோ வேகமா பரவி கொண்டு இருக்கின்ற சமயத்தில் ஊரடங்கு இல்லை என்றால் மக்களை எப்படி காப்பாற்றுவது? இந்த கேள்வி நான் கேட்கல, நீதிமன்றங்களே கேட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, நீதிமன்றம் கேட்டிருக்கீங்கன்னா எங்க தண்டையார்பேட்டை போன்ற இடங்கள் எல்லாம் வந்து ஒரு இல்லைங்க, குறைந்தபட்சம் சென்னையாவது மீண்டும் ஒரு ஊரடங்கு நடத்தக்கூடாதா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனால் நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொல்லிச்சு, மீண்டும் ஊரடங்குக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் எங்ககிட்ட கிடையாதுங்க, கொரோனா நோயாளி எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க என்பதெல்லாம் கண்டுவதற்கான நாங்கள் நிறைய குழுக்கள் போட்டிருக்கோம், இனி அவர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு நாங்கள் என்ன வழிகாட்டு சொல்கிறோமோ அந்த வழிகாட்டி பிரகாரம் அவங்க இருந்து அவங்க நோயை தீர்க்குவதான வழியை தான் நாங்கள் பண்ண முடியுமே கண்டி மீண்டும் ஊரடங்கு செய்ய முடியாது. காரணம் எல்லாத்தையும் நாங்கள் திறந்து விட்டுட்டோம், மீண்டும் கொண்டு வந்து மூடணும்னா முடியாது. சுதந்திரமாக பறக்கிற பறவைகளை பிடிச்சி வந்து அடைச்சி வச்சுருந்தோம், இப்போ திறந்து விட்டோம், எல்லா பறவையும் பறந்து போச்சு, மீண்டும் பறந்து போன எல்லா பறவையும் பிடிச்சி வந்து அடைக்கடானா எப்படி அடைக்க முடியும்? அதனால் ஊரடங்கு சாத்தியம் கிடையாதுங்க. அதனால தான் இப்போ மீண்டும் ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து பார்த்தா சுகாதார செயலாளராக போட்டிருக்காங்க, பீலா ராஜேஷ்குமாரை தூக்கி போட்டாங்க, புரியுதா? அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதை விட அனுபவம் குறைவு என்பது தான் உண்மை. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, எப்போ அவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி காலத்தில் 2004 சிறப்பாக செயல்பட்டவர், அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களாக சுகாதார செயலாளர்களாகவே இருந்திருக்கார். அதனால் அந்த அனுபவம் இருக்கிறது. யோ, இவ்வளோ தூரம் அனுபவம் இருக்குது இல்லையா, அப்போ முன்னாடி ஏன் சுகாதாரத்துறை செயலாளர் இருந்து அவரை தூக்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன நிர்வாக கோளாறோ இல்லை அரசியல்வாதிக்கு என்ன பிரச்சனையோ அவங்க எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ தண்டையார் பேட்டையாக இருந்தாலும் இல்லை சென்னை பக்கத்தில் திருவள்ளூராக இருந்தாலும் சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டாக இருந்தாலும் காஞ்சிபுரமாக இருந்தாலும் அதே மாதிரி திருவண்ணாமலையாக இருந்தாலும் விழுப்புரமாக இருந்தாலும் கலக்கும் எல்லா கொரோனா நோயாளி எக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எக்ஸஸ் ஆகிருக்கும் போது என்ன பண்ணணும் என்று கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமான கொரோனாவுக்கான சோதனை செய்வதே தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 1,000,000 பேருக்கு 8,500 பேர் நம்ம சோதனை பண்ணுறோம். 1,000,000 பேருக்கு 8,500 பேர் சோதனை பண்ணுகின்ற போது தான் நமக்கு இவ்வளோ வந்து கொரோனா நோயாளி கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா அது சொல்லியிருக்குது என்னங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8,000 மேலே 100,000 அதாவது 1,000,000 பேருக்கு 8,000 பேருக்கு மேலே அங்கே சோதனை நடத்துகிறாங்க. ஆனால் டெல்லியில் இங்கே எக்கச்சக்கமாக ஒரு சின்ன பகுதி டெல்லி என்பது அந்த இடத்துல கொரோனா எக்கச்சக்கமாக பரவிட்டுருக்குது. இந்த இடத்துல போய் நீங்கள் சோதனையை குறைச்சிட்டிங்களா, இது நியாயமாக இருக்கிறதா? எப்படி கொரோனாவை ட்ரேஸ் பண்ண போகிறீங்க, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இது தேவைதானா? தமிழ்நாட்டில் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, மும்பையில் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனால் டெல்லியை குறைச்சிருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. இங்கே அதிகமான சோதனை செஞ்சால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அதிகமான மக்களுக்கு கொரோனா இருக்கிறதா என்பது நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கின்ற பொழுது நிறைய பேரை தனிமைப்படுத்தும், தனிமைப்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்கும், அவங்க எல்லாம் வந்து இன்னொருத்துக்கு பரவாமல் இருப்பதற்கு நம்ம தடுத்துடுறோம். அப்போது கொரோனாவுடைய எண்ணிக்கை குறையும். அது எப்போ குறையும் அப்படின்னு நம்ம இருக்கின்ற அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இல்லை மருத்துவ கழகங்கள், இந்திய மருத்துவக் கழகங்கள் எப்போ சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கொரோனாவுடைய உச்சம் எப்போ ஏறுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் ஏறுமா, அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே ஏறி உயரத்துக்கு போய் மீண்டும் அக்டோபர்ந்து படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம என்னையா பண்ணுறது, நம்ம உயிராக இருப்போமா நம்ம செத்து விடுமா ஒரே பயமாக இருக்குதே அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்பட தேவையில்லை. காரணம் கொரோனா என்பது எல்லோரையும் கொன்று விடுகின்ற வியாதி கிடையாது, பாதுகாப்பு வசதிகள் இருந்தால் கிட்ட வராத வியாதி, மற்ற வியாதி மாதிரி கிடையாது. என்ன தான் போட்டு மறைச்சிருந்தாலும் வியாதி வரணும், வந்தே தீரும், கொசுவால் வந்துடும், தண்ணியால் வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும். ஆனால் கொரோனா மற்றும் என்ன, ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடியது, ஒரு மனிதன் தும்புகின்ற போதோ இல்லை கிட்ட நெருங்கி வருகின்ற போதோ அதுலேருந்து பரவுறது. அதனால் இங்கே தனி மனித உடைய இடைவெளி நல்லா இருக்கணும், மாஸ்க் போடணும், கை கழுவணும், வெளியில் தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனும் எப்பா என் உயிர் முக்கியடா சாமி அப்படின்னு உணர்ந்து தனி மனிதன் ஒழுக்கத்துடன் இருந்தால் கொரோனாவுடைய கண்ட்ரோல் இப்பயே வந்துடும், புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் உலக நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இறப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. யோ,
டெல்லியில வந்து இறந்ததே கம்மியா காட்டியிருக்காங்க ஐயா. இப்போ சென்னை, இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில 200 பேர் கொரோனாவில் இருந்தாங்களா எதனா இருந்தாங்களா தெரியவே இல்லை, கணக்கே வரலையா. மீண்டும் இந்த மரணங்களை எல்லாம் கணக்கிடுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு குழுவே நேற்று போட்டிருக்காங்க. யாரெல்லாம் எப்படி செத்தாங்க, என்ன செத்தாங்க, எங்க கணக்கு விட்டது, கணக்கு விட்டது யாருன்னு போட்டிருக்காங்க. நீ இருக்கிற மாநிலங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு பயந்துகிட்டு குறைச்சு குறைச்சு சொல்லிட்டு இருக்கான், அதனால கொரோனா மரணங்கள் குறைவு குறைவுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எப்படி எடுத்தாலும் கணக்கிட்டு பார்த்தாலும் நம்ம 137 கோடி பேர் இருக்கோம். 137 கோடி பேர்ல நம்ம இருந்திருக்கிற எண்ணிக்கையை நீங்க கணக்கிட்டு பாருங்க. இல்ல வேற ஒரு வியாதி வந்து வேற ஒரு விபத்துக்கள் நடந்து, புரியுதா, அந்த மாதிரி உடைய மரணங்களோடு கொரோனா மரணங்களை ஒப்பிட்டு பார்த்தாலும் நம்முடைய மரணங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு காலநிலை ஒன்று, ரெண்டாவது நம்முடைய சமூக வாழ்க்கை ஒன்று, ரெண்டாவது ஒவ்வொரு மனிதனும் தனி மனித பொறுப்பு ஏற்றுக்கிட்டது ஒன்று, மூணாவது இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு. புரியுதுங்களா, ஊரடங்கு என்பது மீண்டும் சாத்தியமா என்று கேட்டீங்கன்னா சத்தியமா சாத்தியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா எனக்கு வராது என்று வெளியில சுத்தாதீங்க, அது நேர்மறையான எண்ணம் கிடையாது, அது வந்து திமிர்தனம் அப்படின்னு சொல்லலாம். நீதான் சொன்ன ஆரம்பத்தில் நேர்மறையான எண்ணம் என்ன நினைக்கணும் அப்படின்னு, எனக்கு வராது என்பது நேர்மறையான எண்ணம் கிடையாது, அதீத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆபத்தில் முடியும். நிச்சயமாக மீண்டும் ஒரு ஊரடங்கு நடை அதாவது போடுவதற்கு சாத்திய கூறே கிடையாது, அதுக்கு பொருளாதார உதவியும் கிடையாது. எல்லாம் திறந்து விட்டுட்டு மீண்டும் மூடுங்கடானாலும் மூடவே முடியாது. அதெல்லாம் பொறுப்பு உணர்ந்து தான் ஒவ்வொரு தமிழகத்தை தடுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த தடுக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நிறைய பேர் பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க. இனி நிச்சயமாக கொரோனா நோயாளி யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் தனிமைப்படுத்துவார்கள். இனி கொரோனாவுடைய நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும், மரணங்களும் குறைந்து கொண்டே வரும் நிச்சயமாக நம்புவோம். நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மோடி சொன்னது என்ன, செய்ய போறது என்ன தான் பேச போறேன். நன்றி, வணக்கம்.